வெல்கம் டு ஃப்ரெஷ்லைன்ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு நாங்கள் எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேங்க. நான்வெஜ்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுலேயும் ஸ்பெஷல் மட்டன் கிரேவி பண்ணுறது தான் இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மட்டன் கிரேவிக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், முன்னாடியே நான் சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் மட்டன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன், அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து இப்படி குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஒரு பவுலில் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கேஜி மட்டனை சேர்த்துக்கிறேன். நான் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எல்லா வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம வந்து பச்சை மிளகாயும் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதுக்கடுத்தது ஒரு தக்காளியை, இங்கே பாருங்கள், நான் இதை வந்து கையிலேயே மசித்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கையில் மசித்து எடுத்த தக்காளியை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மட்டனோட நல்லா மசாலா இப்போ நம்ம போட்ட எல்லாமே வந்து இதில் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நம்ம மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நான் இதில் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து புளி குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் வந்து இதை அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி விடுங்க. திரும்பவும் இந்த எண்ணெயோட அந்த மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து மேரினேட் பண்ணி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த மட்டனுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, சரிங்களா? நல்லா வந்து இந்த எண்ணெய், இந்த மசாலா எல்லாமே உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டனை. ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஸோ அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் வந்து இதுக்கு கண்டிப்பாக நான் வந்து 1/2 கேஜி மட்டனுக்கு 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து திருப்பி விடுங்க, ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து நல்லா வந்து மட்டன் நல்லா வந்து பெரட்டியாச்சு. உப்பு மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா பெரட்டிட்டோம்.
ஸோ இப்போ இதை அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம வந்து அப்படியே விடணும். ஓகேங்களா? அதனால மேரினேட் பண்ணிவிட்டு இது ஒரு 1 hour அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அது 1 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரை நல்லா நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம அந்த பெரட்டி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எதுவுமே போட தேவையில்லை, மட்டனை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம பெரட்டி வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ பண்ணி விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்படி நம்ம இதில் எல்லாமே போட்டுட்டோம், நம்ம வந்து திரும்பவும் எண்ணெய் ஊற்றி எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை நல்லா கலந்து விடுங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும், இப்போவே நல்ல வாசம் வருது அந்த மசாலாவை வந்து இந்த சூடான குக்கரில் போட்டதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிட் போட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு, நான் லிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போது நான் வந்து இதை நல்லா கலந்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. ஸோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தக்காளி கம்மியாக போட்டிருந்தாலும் இங்கே பாருங்கள் இப்போவே கிரேவி வந்து திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நான் வந்து ஒரு லிட் போட்டு இன்னொரு 5 minutes விடுறேன். இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக 10 minutes, சாரி ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes, இப்போ ஒரு 5 minutes ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது ஒரு தடவை கிளறி விடுங்க. இதில் தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துக்கவும் கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு 1/2 tumbler மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த நம்ம பாத்திரத்தை பெரட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த தண்ணி தான் நான் அது மட்டும் ஒரு 1/2 tumbler தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எகைன் ஒரு 5 minutes லிட் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes போட்டிருந்தோம், அதுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 minutes போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 5 minutes வந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு 5 minutes ஆகிடுச்சு, நான் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா கொதிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து தண்ணி வந்து முதலே ஒரு 1/2 tumbler சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அது இல்லாமல் மட்டன் விட்ட தண்ணி தான். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மட்டனை ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. லிட் போட்டு விசில் போட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 whistle வரணும். 5 whistle வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து விசில் வந்துருச்சு, நான் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 6 whistle விட்டேன். ஸோ இப்போ லிட்டை மெல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படி சொல்லிட்டு, கரெக்டாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஹீட்லேயே நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரைஸு, சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஸோ சூப்பரான நம்ம மட்டன் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தானே? அதுவும் நல்லெண்ணெய் விட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எதையுமே வதக்காமல் நல்லா அந்த மட்டனை மேரினேட் பண்ணி 1 hour ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதில் அந்த மட்டனுக்குள்ளே இந்த ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இறங்கியிருக்குங்க. அப்படியே சாஃப்டாக வெந்து வரும்போது அப்படி இருக்கும். நல்லா சுட சாதத்தை ஒரு தட்டில் போட்டு இந்த கிரேவி அப்படியே அதில் எடுத்து ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு மட்டன் பீஸை புட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே அந்த நுனி நாக்கில் அந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி
உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன வெங்காயம் சோம்பு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா, இதுக்கப்புறம் இன்னமும் சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ரெடியாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.